ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மண்பானை சிக்கன் தம் பிரியாணியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ என்னென்னு பார்த்துடலாம். அரை கிலோ வந்து சிக்கனை வந்து நல்லா நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதே மாதிரி அரை கிலோ அரிசி வந்து நான் ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் நல்லா நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு தக்காளியும் நீட்டு சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான தயிர் ஒரு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி பயிர் வந்து நான் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா, பிரியாணி மசாலா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனும், அதே மாதிரி சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு, தேவையான அளவுக்கு வந்து ஒரு ரெண்டு இலை எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி இலை, ஒரு பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூனு. அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயத்தை நீட்டாக வந்து நல்லா இந்த மாதிரி பொரித்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா தேவையான அளவு, கல்லுப்பும் வச்சுக்கிறேன், நான் வந்து சால்ட்டும் வச்சுருக்கேன், தூள் உப்பும் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் நெய். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுவுமே நம்ம வந்து வதக்க போகிறதில்லை, எல்லாமே வந்து நம்ம இதிலே தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தயிரையும் வந்து போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் அதிலே எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்குவோம். தக்காளியும் சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு புதினா போட்டுக்குவோம். இது எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிற பட்டை எல்லாமே போட்டுக்கோங்க. அதுக்குரிய எலுமிச்சம்பழ சாரும் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து எதுவும் வதக்க போகிறதில்ல. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிங்க. ஊற்றிக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கறியோடு வந்து கலக்கி வச்சுட்டேன். கலக்கி வச்சிருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பானையில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பானையில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தடவி வச்சுருக்கோம் உள்ள. இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருந்த கறி எல்லாமே மசாலாலாம் பானைக்குள்ளே வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக கொஞ்சம் கூட இருக்கணும். நம்ம பிரியாணிக்கு எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம வந்து கறி எல்லாம் உள்ள எல்லாமே பானைக்குள்ளே வந்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ வந்து இது அடுப்பில் வந்து வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் இது கறி வந்து ஒரு அரை வேக்காடு வேகணும். வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சிறுத்தீயை பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கறியை வந்து தம்மு வச்சுட்டோம். இதே மாதிரி வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் வந்து வேகணும். ஒரு கால் மணி நேரம் சிக்கன் வெந்துடும், அந்த டைமே போதும். நம்ம லைட்டாக வெந்துட்ட பிறகு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கறியை வேகிற டைமு நம்ம ஊற வச்சுக்கிற அரிசியை வந்து இந்த தண்ணி கொதிக்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் நம்ம அரிசியை போட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தவொடனே வடிச்சிடணும். அதில் என்னென்ன போட்டுக்கிறோன்னா, ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது போட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நான் இப்போ அரிசியை வந்து வடித்து எடுத்துக்கிறேன். நம்ம திறந்து பார்த்துக்கலாம். திறந்து பார்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் கறி வந்து வெந்துடும். இப்போ நமக்கு வந்து அரிசி போட்டுக்கலாம். தண்ணியில் தண்ணி வந்து கொதிக்குது, நம்ம வந்து அரிசி போட்டுக்கோம். அரிசி போட்டுக்கிட்டு ரொம்ப வேக விடக்கூடாது, சும்மா ஒரு அரைப்பா அரை வேக்காடு தான் வேகணும்.
அதுக்குள்ள நம்ம வந்து எடுத்துக்கணும், ஒரு கொதி விட்டு தனியாக வடிச்சிடணும். அரிசியை வந்து வடிச்சு எடுத்துக்கணும். நம்ம போட்ட அரிசி வந்து நல்லா கொதிச்சு நல்லா வந்து ஒரு அரை அரை பக்குவத்துக்கு வந்து வெந்துடுச்சு. இப்படி அரிசி எடுத்தோம்னா நல்லா வெந்துடுச்சு. இந்த பதம் தான் வேணும் அரிசிக்கு. நம்ம இப்போ வந்து வடித்து எடுத்துக்கலாம் அந்த சாதத்தை. தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்து நம்ம கறியெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. வெந்து நல்லா வந்து சோஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து அந்த அரிசி எடுத்து சாதம் வடித்தோம்ல அதை எடுத்து நம்ம வந்து இப்போ தம் வச்சுக்கலாம். தம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து நம்ம நெய் போட்டுக்கலாம். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. நெய் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்புலாம் பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். அந்த வடித்த சாதத்தை எடுத்து நம்ம மேலே வடி போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த கரண்டி அடியில் வந்து ஒரு கலர் இப்படி கிளறணும். ரொம்ப கிளறக்கூடாது, இப்படி கிளறி விடணும். நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டோம். கிளறி விட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்சம் அரிசி எடுத்து இந்த வடித்த சாதத்தை எடுத்து போட்டுக்கலாம். நல்லாலாம் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக பால் வந்து சுடு பண்ணி குங்குமப்பூ போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கலருக்கு நம்ம வந்து இது கொஞ்சம் வந்து போட்டுக்குவோம். கலர் போட்டு கூட போடலாம். குங்குமப்பூ போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஊற்றிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து மேலே போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கணும். முந்திரி பயிர் போட்டுக்கோங்க. வறுத்த முந்திரி பயிர் போட்டுக்கணும் மேலே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து வெள்ளை சாதத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற குங்குமப்பூ எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே மேலே போட்டுக்கலாம். ரெண்டு புதினா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே சுற்றி வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ண பிறகு இப்போ சாதம் வடித்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக வந்து மேலே ஒரு கரண்டி அப்படியே மேலே வந்து நம்ம ஊற்றி விடணும். ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றி விடணும். நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு அலுமினியம் வந்து எடுத்துக்கிட்டால் அப்படி ரெண்டாக மடித்து நம்ம கவர் பண்ணி உள்ளே வந்து தம் வச்சிடணும். ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு தம் வச்சிடணும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பிரியாணி. ரெடியான பிறகு நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வந்து சாப்பாடு தம்மாயிடுச்சு. சூப்பராக இருக்குது சாப்பாடு. நம்மளோட மண்பானை சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு எண்ணெயில் மாற்றிக்கலாம். மணக்க மணக்க செஞ்ச மண்பானையில் செஞ்ச சிக்கன் தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா பார்த்தோன்னே நமக்கு சாப்பிட்ணுன்னு தூண்டும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ டேஸ்ட்டில் வந்து பிரியாணி ரெடியாயிருக்கு. இதே மாதிரியே நீங்களும் மண்பானை இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மண்பானையில் செய்கிற டேஸ்ட்டே வந்து அது தனி லெவலு. அது எல்லாருக்குமே வந்து தெரியும். அது இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து குண்டான்லேயோ இல்லை வேறு அதுலேயாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக மண்பானை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.